கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற விசுவாச குடும்பங்கள் யாவருக்கும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேச வல்லமுடையவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடுகிறேன், கவனியுங்கள். என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். இதை நினைத்து கலங்கா தே மகனே, யோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யோவா தேவன் நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, தேவன் உன்னை நடத்தி செல்வார், உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எவினேசரும் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், நடத்தி செல்வார். சுகந்தரும் தெய்வம் ஏகோவாதஃபாவுண்டு, சுகந்தரும் தெய்வம் ஏகோவாதஃபாவுண்டு, பூரண சுகந்தருவா சுகந்தருவாதை நினைத்தும் கலங்காதே மகனே, யோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், உன்னை நடத்தி செல்வார். நடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார், உதுபல நடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய், மடிந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை. நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இகழில் எல்லாம் அவரை நம்பியிரு, உன் சார்பில் வழிநடத்துவார், வழிகளில் எல்லாம் அவரையே நம்பியிரு, சார்பில் செயலாற்றுவார், சார்பில் செயலாற்றுவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார்,
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 24 அதிகாரம் 50 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த உலகத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஜீவிக்கிற நாம் அநேக சத்தியங்களை அறியாமல் விட்டுவிடுகிறோம். பலருடைய கருத்துக்கள், பலருடைய சில போதனைகள் எல்லாம் கவனிக்கும் போது, பல நேரங்களிலே அவர்கள் ஏதோ இந்த உலகத்தில் நடக்கிற எத்தனையோ காரியங்கள் தற்செயலா இருக்கிறது போல நினைக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். உங்களிடத்திலே இந்த மாலவேளையிலே கொடுக்கிற இந்த செய்தியை கவனியுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த 24 அதிகாரத்தை பொதுவாக எல்லா ஊழியர்களும் என்னையும் சேர்த்து திருமண நிச்சயார்த்த ஆராதனையிலே கொடுக்கிற ஒரு செய்தியினுடைய வசனமாயிருக்கிறது. அல்லாவிட்டால் திருமணத்தில் இணைக்கப்பட போகிற திருமண தம்பதிகளுக்கு கொடுக்கிற ஒரு சத்தியத்தினுடைய போதனையாக தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு வேத பகுதியாயிருக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலே மிக முக்கியமானது என்னவென்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, லாபானும் பெத்துவேலும் சொல்லுகிறார்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே எது கர்த்தரால் வந்தது, எது மனுஷரால் வந்தது என்கிற நிலைகளிலே நாம் எல்லாவற்றையும் குழப்புகிற ஆட்களாக இருக்கிறோம். சில வேளைகளிலே நம்முடைய தவறுகளினால் வருகிறவைகள் எல்லாம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லிவிடுகிறோம். நம்முடைய பாவங்களினால் வந்தது, நம்முடைய அக்கிரமங்களினால் வந்தது. வேதத்தில் பாருங்கள், சில காரியங்கள் எல்லாம் நான் முன்னுரையாய் சொல்லுகிறேன். நாம ஆண்டவருடைய கட்டளையை மீறினதுனால சில பிரச்சனை நமக்கு வரும். ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன், பரிசுத்தமாய் வாழ் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பரிசுத்தமா வாழல, அதனால சில பிரச்சனை வரத்தான் செய்யும். பொதுவாய் உலகத்தில் மருத்துவ ரீதி எடுத்துக்கொள்ளுங்கள், மருத்துவ பகுதியிலே போகும்போது குடிக்காதே, குடி உன்னுடைய சரீரத்தை கெடுக்கும் என்று சொல்லப்பட்ட பின்பு ஒருவன் குடித்தால் அவன் சரீரம் கெட்டு போகிறது. அவன் சரீரம் கெட்டு போன பின்பு அவன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே என் சரீரத்தை இப்படி படைத்து விட்டாரே, என் நுழைவு கெட்டு போய்விட்டதே, என்னுடைய குடல்கள் கெட்டு போய்விட்டதே, கர்த்தர் ஏன் தான் என் குடும்பத்தில் எனக்கு இப்படி பண்ணிட்டாரோ என்றெல்லாம் சில நேரங்களிலே புலம்புகிற ஆட்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதனால் வந்தது,
இது கர்த்தரால் வந்ததா? எதை வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறதோ அது எனக்கு வேண்டும் என்று வேண்டுமென்றே செய்ததனாலே வந்த வினைகள், வந்த தீமைகள். சில நேரங்களில் வேதம் சொல்லுகிறது அல்லவா, கொலை செய்யாதே, நீ கொலை செய்த பின்பு நீ தண்டிக்கப்படுகிறாய், நீ தண்டிக்கப்படும் போது சிறைச்சாலைக்கு போக வேண்டியது இருக்கிறது, உன்னுடைய அருமையான மனைவி உன்னுடைய அருமையான பிள்ளைகளை பிரிந்து சிறைக்குள்ளே பல வருடங்கள் இருக்க வேண்டிய நிலைகள் வருகிறது. அப்பொழுது என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள், இந்த உலகத்திலே என்னை கொண்டு போய் ஆண்டவர் சிறையிலே தள்ளிவிட்டாரே? சிறையிலே ஆண்டவர் தள்ளவில்லை, சிறைக்குள் போவதற்குரிய நிலையை உருவாக்கி கொண்டாய். இதுபோல எல்லா காரியங்களிலும் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இது கர்த்தரால வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் கிடையாது. சில நேரங்களிலே ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் பண்ணுகிற வாழ்க்கையும் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்து நான் முன்னரையாய் சொல்லி அதுக்கு பிறகு நான் செய்திக்குள்ளே நான் போவேன். ஆகவே பொறுமையாய் கேளுங்கள். சிலர் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்கிறார்கள், அது கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தாலும் சரி கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி. ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் அல்லாத ஒருவரை திருமணம் செய்யும் போது கூட எங்க கல்யாணம் சர்ச்சில் தான் நடக்கணும், எங்க பாஸ்டர் தான் நடத்தணும், ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு மாறாக ஒரு காரியத்தை தெரிந்தெடுத்து அதற்கு நாம் ஒரு சில குறுக்கு வழிகள் எல்லாம் கண்டுபிடித்து அவர் மனம் திரும்பாமலே ஞானஸ்நானம் பெற்று வாழ்க்கையில ஒரு முறை கூட சபை வாசல்ல எட்டி பார்க்காத பெண்ணோ சபையை வாசல்ல எட்டி பார்க்காத ஒரு பையன் திருமணத்திற்காக அவர் வரும்போது பல நேரங்களிலே திருமணத்திற்கு பின்பு பிரச்சனை ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறது? அவருடைய வாழ்க்கையிலே அவர் திருமணத்துக்கு முன்பதாக பெண்ணிடத்தில் சொன்னதோ பெண்ணு அவரிடத்தில் சொன்னதோ உண்மையற்றதாய் மாறிவிடுகிறது. குழப்பங்கள் சில மாதங்களுக்குள்ளே ஆரம்பித்து விடுகிறது. சில நேரங்கள் அது பிரிவுக்கு ஏதுவாய் போய்விடுகிறது. அப்போ நோட்டீஸில் போடப்பட்ட வார்த்தை என்ன? கல்யாண காரில் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு போட்டாயே, இது கர்த்தர் ஏற்படுத்தின ஒன்றுதானா? நீங்களாகவே சில குறுக்கு வழிகளை தேடி அதற்கான காரியங்களிலே உதவி செய்யக்கூடிய ஊழியர்களை நீங்கள் கண்டுபிடித்து அவருடைய உதவியை நாடி இந்த காரியங்களை செய்து அதற்கு பின்பு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே என்னுடைய மகளுடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது, என்னுடைய மகனுடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது, இது கர்த்தரால் வந்ததா? கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பிரமாணத்தின்படி நாம் சில காரியங்களை செய்ய தவறி விடுகிறோம். மீண்டுமாய் சொல்லுகிறேன், பல நேரங்களிலே ஏதோ கர்த்தர் நமக்கு தீமையை தான் செய்கிறார் என்கிற எண்ணத்துக்குள்ளே நம்ம போய்விடுகிறோமே தவிர, நான் என்ன தவறு செய்தேன், என்னுடைய வாழ்க்கையிலே என்ன குறை, எதை நம்ம செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சித்தத்தின்படி செய்யுங்க, தேவ சித்தத்தின்படி செய்யுங்க, தேவனுடைய விருப்பத்தின்படி செய்யுங்க. அப்படி செய்யப்படுகிற ஒரு காரியத்தில் தான் அவர்கள் தான் சொல்லணும், இந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் வந்தது என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வரணும். மனுஷன் தேவ சித்தத்தையும் மாற்றி விடுகிறான், தன்னுடைய சுய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறார். சுய சித்தத்தையே அநேக தேவ சித்தம் என்று பேசுகிற ஆட்கள் உண்டு. தேவ சித்தம் என்றால் என்ன என்று தெரியாமல் தன்னுடைய சுய சித்தத்தை செய்து இது தேவ சித்தம் என்று வந்து குழப்பங்கள் வரும்போதுதான், பிரச்சனைகள் வரும்போதுதான், அன்றைக்குதான் அவருடைய கண்கள் அறிவு கண்கள் திறக்கப்படுகிறது. ஐயோ அன்றைக்கே என் பாஸ்டர் சொன்னாரே, எங்க குடும்பத்தில் சொன்னாங்களே, நான் இதைத்தானே தேவ சித்தன் சொன்னேன்,
எனக்குள் வைத்திருந்த அந்த சுய சித்தத்தை நான் தேவ சித்தம் நான் சொன்னேனே. இன்றைக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் வந்துவிட்டதே என்று சில வருடங்கள் கழித்து பேசுகிற ஆட்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஊழியத்தில் பல வகையான ஆட்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, பல வகையான ஆட்களை சந்திக்கிறபடினாலதான் இவைகளை குறித்து நாங்கள் தெளிவாய் உங்களோடு பேசுகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் ஒன்று வர வேண்டுமானால் தேவ சித்தத்தின்படி நீங்கள் செய்வதாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வேலைக்காரராக இருக்கிற எலியேசர், ஆபிரகாமுடைய மகனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி போகும்போது ஆபிரகாமுடைய ஆலோசனையின்படியே எலியேசர் செய்கிறார். எலியேசர் அதற்காக ஜெபிக்கிறார். எலியேசர் ஆபிரகாம் சொன்ன அந்த இடத்திற்குள் போகிறார். அந்த இடத்திற்குள் போய் ஆபிரகாமினுடைய அவருடைய உள்ளத்திற்குள் இருக்கிற எண்ணத்தின்படியே எலியேசர் காரியங்களை நடத்தும் போது அந்த வீட்டுக்குள் இருக்கிற அந்த லாபானும் பெத்துவேலும் சொல்லுகிறார்கள், இந்த காரியம் கர்த்தராலே வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு அடியும் சயனத்தில் சபை போதுகிற நிலையில விசுவாசிகளுக்கு சொல்லுவேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு தேவ சித்தத்தின்படி தான் இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் தேவ சித்தப்படி தான் இருக்கணும். எல்லாம் தேவ சித்தப்படி தான் இருக்கணும். அப்படி தேவ சித்தப்படி இருந்தால் தேவன் நமக்கு அனுகூலமான வழிகள் எல்லாம் ஆண்டவர் திறப்பார். வானத்தினுடைய பலகனிகள் எல்லாம் ஆண்டவர் திறப்பார். நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படியே ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் போது எல்லா காரியத்திலும் தேவன் நமக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்க முடியும். பாடின பாடல் பிரகாரம் யெகோவா தேவன் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எபினேசராய் நமக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் சுதந்திர ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நான் எதை செய்தாலும் இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நாங்கள் செய்துட்டா ஆண்டருமையாகவே அவர் மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 22 அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 22 அதிகாரத்திலே யோபு அவர் சோதனின் வழியாய் அவர் கடந்து போகும்போது 22:17 வாசிக்க கேட்போம். தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். சில ஆட்கு நமக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்யறாங்க. இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிற எல்லா நன்மைகளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகள். யோபு தன் வாழ்க்கையிலே பிசாசினாலே சோதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிற நிலையிலே அவருடைய நண்பர்கள் கேள்விகளுக்கு மேல கேள்விகளை கேட்டு அவருடைய ஏற்கனவே எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலை, சரீரம் பலவீனத்தோடு இருக்கிறது, ஆறுதலான வார்த்தைகள் கிடையாது, ஆனாலும் அவர்கள் சொன்ன சில சத்தியம் என்கிற ஒன்று இருக்கிறது. அதிலே அவருடைய வீடுகளெல்லாம் அவர் நன்மையினாலே நிரப்பி இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நாம பாடுகிறோம் அல்லவா,
எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்லுவேன். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அவர் காரணமாய் இருக்கிறார். 23 சங்கீதத்திலே நன்மையும் கிருபையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வரும், சாபங்கள் வரும் என்று சொல்லல, வாதைகள் உன்னை தொடர்ந்து வரும் சொல்லல, கொள்ளை நோய் உன்னை தொடர்ந்து வரும் சொல்லல. ஆனால் இப்படிப்பட்ட வாதைகள் வந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எங்க வீட்டில் போய் இந்த வாதை வந்து விட்டதே, எந்த வீட்டில் இந்த கொடிய நோய் வந்து விட்டதே. நான் அந்த ஆரம்பத்தில் முன்னுரையா சொன்னேன், இந்த முன்னுரையாய் சொல்லுகிறது நிறைய விஷயத்தை என்னால் சொல்ல முடியும், ஆனால் அதுவே பிரசங்கமா முடிஞ்சிடும். அதனால ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வீட்டை ஆண்டவர் நன்மைகளால்தான் நிரப்ப விரும்புகிறார். நமக்கு அவர் நன்மை செய்யத்தான் விரும்புகிறார். நமக்கு அவர் கெடுதல் செய்ய விரும்பல. கெடுதலை நாமே தேடிக்கிறோம், தீமைகளை நாமே சில நேரத்தில் தேடிக்கிறோம். நம்ம வந்து ஆண்டவர் வலுக்கட்டாய் பிடிச்சு கையை பிடிச்சு இழுக்க மாட்டாருங்க. சில அப்படிதான் நினைச்சு பேசுறாங்க, நான் இப்படி இருந்த ஆண்டவர் எனக்கு இழுக்க கூடாதா? நீங்க பொம்மை கிடையாது, உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு ஜீவனை தந்திருக்கிறார். உங்க தலைக்குள்ள ஒரு மூளையை வச்சிருக்கிறார், அதை வந்து யூஸ் பண்ண வேண்டிய விதத்தில் யூஸ் பண்ணணும், பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தணும், அது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக அதை பயன்படுத்தணும். இங்கே அவர் சொல்லுகிறார், எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும். நன்மைகள்லாம் வந்த பிறகு நாம கர்த்தரை என்ன சொல்றனா, கர்த்தர் பக்கத்தில் நம்ம வரமாட்டோம். எவ்வளவு நன்மை நன்மை இல்லைன்னா, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யும், எனக்கு நன்மை செய்யும், எனக்கு அதை செய்யும், இதை செய்யும். இப்ப வீட்டை ஆண்டவர் நன்மையால நிரப்புறார். நிரப்பின பிறகு நம்ம பேச்செல்லாம் மாறிடும், நம்முடைய நடை மாறிடும், நம்முடைய பார்வை மாறிடும். எல்லாருக்கும் இல்லைங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதை சொல்றேனே தவிர, நான் அடிக்கடி சொல்வேன், சில நேரத்தில் பாஸ்டர் எங்களை சொல்றேன், உங்களை சொல்ற மாதிரி இருந்தா நீங்க அதை உங்களை திருத்திக்கீங்க. நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நீங்க அதை பற்றியே கேர் எடுக்காதீங்க. அது நமக்கு இல்லை, அது வேறு ஒருவருக்கு. வேற ஒருத்தர் பாருங்க, என்கிட்ட வந்து சொல்றான், பாஸ்டர் இன்னைக்கு நீங்க பேசுனதெல்லாம் எனக்கே பாஸ்டர், என் வாழ்க்கையில் இப்படித்தான் பாஸ்டர், என் வாழ்க்கையில் 2 முன்னால நான் இப்படி ஒரு தவறு பண்ணிட்டேன், 3 முன்னால நான் இப்படி ஒரு தவறு பண்ணிட்டேன், நீங்க சொன்னது இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆகவே ஆண்டவர் சிலரோடு பேசுகிற சில விஷயம் சபைக்குள்ளே எல்லாருக்கும் சேர்ந்து போகிறது, ஆனால் உங்களுக்கு அது சம்பந்தம் இல்லாவிட்டால் நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியத்தில் அதை பார்த்திருக்கிறேன், சில காரியங்கள் சம்பந்தம் இல்லாதவர்கள் கேள்வி கேட்கிறாங்க பாருங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் கேட்பேன், உங்க வாழ்க்கையில் இப்படி இருக்குதா? இல்ல. அப்ப ஏன் நீங்க வந்து பாருங்க. ஆனால் எங்களுக்கு அடுத்த போன் கால் வருகிறது, பாஸ்டர் இன்றைக்கு நீங்க பேசின விஷயம் எங்க குடும்பத்தில் 100 இப்படிதான் இருக்குது. அவர்களுக்காக சொல்லப்பட்டது, உங்க வாழ்க்கையில் உங்களுக்காக சொல்லப்பட்டது எது, அதை கண்டுபிடிங்க. 6 பேசுகிறேன், 6 உங்களுக்கு எத்தனை குறிப்பு உங்களுடைய வாழ்க்கையை அது பேசிக் கொண்டிருக்கிறது, மற்ற 3 யாரை பேசிக் கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை நமக்கு செய்கிறார், ஆனால் கர்த்தரை விட்டு விலகாதீங்க இயேசுவின் நாமத்தினாலே. அந்த யோவுடைய நண்பர் சொல்கிறார், எல்லா நன்மையும் ஆண்டவர் நிரப்பியிருந்தோம், நிரம்பின பிறகு சர்வ வல்லவரால எங்களுக்கு என்ன ஆகும் அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்க, எங்களுக்கு என்ன ஆகும். ஒரு நாளும் கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்காதீங்க. கெட்டு போன காலத்தில் அழிந்து போற நேரத்தில் ஆண்டவரே உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை, ஆண்டவரே நீரே என் கதி அப்படின்னு சபையில வந்து விழுந்து கிடந்த மனுஷரெல்லாம் சில நேரத்தில் பார்த்துருக்கிறேன். கொஞ்சம் உயர்த்தின உடனே அவங்க பேசுறதும் அவங்க பார்க்கிற பார்வையும், எப்பா எங்களுக்கு சில நேரத்தில் எங்களுக்கே பயமா இருக்கும், ஐயோ இவர் உள்ள வந்த நாள்ல எப்படி இருந்தாரு,
இன்னைக்கு என்ன, ஆனா அதை குறித்து நாங்க என்ன நினைக்கிறோம், ஏன் இப்படி ஆயிட்டார், அவருடைய நிலைகள்லாம் வித்தியாசமா போயிடுது. உங்க வாழ்க்கையில கர்த்தரால் வருகிற ஒரு காரியம் தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளாலே கர்த்தர் உடைய குடும்பத்தை நிரப்புகிறார். இது கர்த்தர் எப்பவுமே நன்மைக்கு ஊற்றாயிருக்கிறார். அதே 22 அதிகாரத்திலே அங்கே நான் வாசிக்கும் போது 21 வசனத்தை வாசிங்க. நீர் அவரோடு பழகி சமாதானமாகிறோம், அதனால் உமக்கு நன்மை வரும். யாரோடு? கர்த்தரோடு பழகி சமாதானமாகிறோம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் போது இன்னும் அதிக அதிகமாய் அவரோடு பழகணுங்க. அவரோடு பழகணும். எனக்கு நல்ல சுகம் கொடுத்திருக்கிறாரா, அது ஒரு நன்மை. எனக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரா, மற்றவங்க பொறாமப்பட்டு பேசக்கூடிய அளவிற்கு கர்த்தர் எனக்கு நல்ல நன்மை செய்திருக்கிறாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வசதிகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா, நமக்கு தந்திருக்கிறாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கும்போது நீங்க யாரோட பழகணும் தெரியுமா, கர்த்தரத்திலிருந்து வருகிற நன்மை அனுபவிக்கணும் பார்த்தீங்களா, அவரோடு நல்ல பழகணும், அவரோடு நம்ம நல்ல ஐக்கியம் வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவரோடு அனதா அவர் சொல்றார், அவரோடு பழகி சமாதானமாயிரு, அவரை விட்டு போயிடாத. சர்வ வல்லவரால என்ன ஆகும், நன்மைகள் வந்த பிறகு பேசாத, வாயை திறந்து விருப்பம் போல பேசாத. சில ஆட்கள் வாயை திறந்தா மனசுல வருதெல்லாம் பேசுவான். சில ஆட்கள் சொல்லுவேன், வாயை திறந்தா இருதயத்திற்கு அத்தனையும் பேசி கோபத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு போற. யார்கிட்ட தெரியுமா, சண்டை போடாத ஆள்கிட்ட, கோபப்படாத ஆள்கிட்ட. சில நேரங்களில் கோபப்படாத ஆள்கிட்ட தான் சிலர் ரொம்ப பேசுவாங்க, சண்டை போடாத ஆள்கிட்ட தான் சண்டை போடுற மாதிரி பேசுவாங்க. சில ஆட்களை பார்த்துருக்கிறேன், எப்போ அவர்கிட்ட பேசாதப்பா, அவர் கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான்ப்பா, இங்கிலீஷ்லாம் பேசுவார்ப்பா. எப்போ அவர் கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான்ப்பா, சட்டையை பிடிச்சிடும். அப்பா அவர்கிட்ட மட்டும் போகாத, ஆனால் அமைதியாய் சாந்தமாய் பேசுற இடத்துல தான் பல நேரங்களிலே இருக்கிற ஆத்திரத்தெல்லாம் கொட்டுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்றிருக்க நாம், என்னுடைய உத்தரவாதம், நம்முடைய உத்தரவாதம் என்ன தெரியுமா, இன்னும் அவரோடு கூட பழகணும். அந்த நாட்கள்லாம் பாட்டு என்ன தெரியுமா, பாடும்போதே கண்ணீர் விடுவாங்க. பாடிக்கொண்டிருக்கும் போதே அவங்க இறுதியெல்லாம் உடையுங்க. நான் ரொம்ப இப்பக்குள்ள பாட்டுகளை விட அந்த நாட்களிலே பாடின பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதைகளிலே பாடின பாடல்களைத்தான் என்னுடைய தனி ஜபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அந்த பாடல்கள் தான் நான் அதிகமாக பாடுவேன். ஏனென்றால் அந்த பாடல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே அவரோடு கூட நெருங்கி இருக்கும்படி செய்கிறது, அவரோடு பழகும்படி செய்கிறது, அவரோடு கூட சமாதானமாக இருக்கும்படி செய்கிறது. இந்த நாட்கள் அவரை விட்டு விலகிடாதீங்க, இல்லை அவரை பார்த்து நீர் விலகிடும் சொல்லாதீங்க, ரெண்டும் செய்யக்கூடாது. அவரை விட்டு விலகவும் கூடாது, என்னை விட்டு விலகும்னு சொல்லக்கூடாது. இன்னும் அவரோடு கூட இன்னும் கிட்ட கிட்ட என்னை சேர்த்துக் கொள்ளுமே. பாடுபட்ட நாயகனே, என்னை இன்னும் கிட்ட சேர்த்துக் கொள்ளும். வேதனைகள் நிறைந்த இந்த சூழ்நிலையிலே என்னுடைய ஜபம், நம்முடைய ஜபம், பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாக மனவாட்டியின் பிள்ளைகளாய் காணப்படுகிற அருமையான திருச்சபை மக்களே, பரலோக ராஜ்யத்திற்கென்று ஒரு மனவாட்டி சபையை ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவர் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. அவரோடு கூட நெருங்கி இருங்க, இன்னும் கிட்ட 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 என்னை சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. பாடுபட்ட நாயகரே, நான் இன்னும் அதிகமாக மாட்டோம், ஏன்னா நான் இன்றைக்கு அனுபவிக்கிற அத்தனை நன்மைகளும் எனக்கு நீர் கொடுத்தது, அது கர்த்தரால் வந்த நன்மைகள். நீர் ஏவாமல் யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது.
சில நேரத்தில் உள்ளத்தில் பார்க்கிறேன், சில சில காரியங்களை செய்யும்போது சொல்லலாம், பாஸ்டர் கர்த்தர் என் உள்ளத்தில் ஏவினார். யார் ஏவினது? பாஸ்டருடைய பிரசங்க திறமையா? பாஸ்டருடைய சாமர்த்தியமா? வசனத்தை அறியாதவர்கள், தேவனோடு கூட பழகாதவர்கள் மாம்ச பிரகாரமாய் பேசுவார்கள். தேவனோடு கூட பழகிற, தேவனோடு கூட சமாதானமாய் இருக்கும்போது இன்றைக்கு ஒரு தேவையா ஆண்டவர் ஏவுகிறார். வந்து கொடுக்கும்போது சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்களை ஏவினார், இதை செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லாமல் எனக்கு ஒரு நன்மையை யாரும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு நன்மையை நான் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் என்னை ஏவுவார். இந்த சகோதரனுக்கு இந்த நன்மையை செய். ஏன் தெரியுமா? அந்த சகோதரர் என்னோடு கூட பழகுகிறார், என்னோடு கூட சமாதானமாக இருக்கிறார். அவருக்கு இப்பொழுது ஒரு கஷ்டம், இப்பொழுது அவருக்கு ஒரு நெருக்கம், அவருக்கு ஒரு நன்மை இப்பொழுது தேவையா இருக்கிறது என்று அவர் பேசுகிறார். அதனால்தான் யோபு பக்தருடைய வாழ்க்கையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் உமக்கு நன்மை வரும். அப்பதான் கர்த்தர் நமக்கு நன்மையை கட்டளையிடுவார். அதனால் இந்த நாட்களிலே சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவரே என்னை விட்டு விலகிறேன்னு சொல்லாதீங்க. நீங்க கர்த்தரோடு கூட நெருங்கி இருப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே யோபுடைய மனைவி வந்து புருஷனாகிய யோபுவிடத்திலே பேசும்போது 9 வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று, பாருங்க, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அதன் அர்த்தம் என்ன? எல்லாத்தையும் நாம இழந்துட்டோமே, ஆனா இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்திலே. அதுல வித்தியாசமா என்ன சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் அவர் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறார், இன்னும் ஆண்டவரோடு கூட சமாதானமா இருக்கிறார். அந்த 8 வசனத்திலே பார்க்கிறோம், அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு நிலைய பார்த்தா பரிதாபம். இந்த மாதிரி யாராவது இருந்திருக்கிறீங்களா? இல்ல அப்படித்தான் நம்ம இருந்தா நாம என்ன பேசுவோம்னு யோசித்து பாருங்க. நிச்சயமாங்க, எனக்கு தெரியும், என்னுடைய ஊழிய அனுபவத்திலிருந்து சொல்றேன், அல்லது வேற எந்த என்னை விட முதிர்ந்த அனுபவம் உள்ள ஊழியர்கள் யார்ட்டையும் போய் கேட்டு பாருங்களேன், யோபுவை போல யாருக்காவது வந்திருக்குதான்னு நிச்சயமா சொல்றேங்க. யோபுவை போல யாருக்கும் வரல, ஆனால் ஜோம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே யோபு போல என்ன சோதிக்கிறீர, யோபு போல புடமிட்டீர, யோபு போலவா நீர் வாழ்ந்தீர், யோபு போல ஜீவித்தீரா? ஆனா அந்த யோபுக்கு மட்டும்தாங்க அந்த நிலை. ஆண்டவருக்கு தெரியுங்க, இந்த யோபுவை தவிர வேற யாருக்காயிலும் இந்த யோபுக்கு வந்த மாதிரி சாத்தான் அனுமதிச்சிருப்பான்னு சொன்னா ஆண்டவரோட பழகி அவங்க சமாதானமா இருக்க மாட்டாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுவாங்க. இயேசுவும் கிடையாது, யாரும் கிடையாதப்பா. ஏன்னா அந்த ஸ்டேஜ் தான் அங்க யோபுடைய வாழ்க்கையில. அதனால தான் அந்த 8 வசனம், அவன் கையில ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தன்னை சுரண்டதுன்னா என்ன? மனைவி வேடிக்கை பாக்குறா, மனைவி அந்த ஓட்டை வாங்கி என்னங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு நம்பிக்கைதா, நான் சுரண்டி விடுறேன், நான் என்ன தடைய விடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய மனைவி தூரத்துல நின்றுகிட்டு தள்ளி இரு அப்படின்னு. இப்போ இந்த கொரோனா வியாதி சொல்றாங்க இல்லையா, வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி இருங்க, நெருங்காதீங்கன்னு. யோபுடைய வாழ்க்கையில மனைவி பக்கத்தில் வராப்புல பாக்குறாப்புல, தன்னுடைய புருஷன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆனாலும் அவருடைய ஆவி
அவரை ஆசீர்வதித்த ஆண்டவரோடு கூட பழகி சமாதானமாக இருக்கிறார். சரீரத்திலே பருக்கு, சரீரத்திலே ஓட்டை எடுத்து சுரண்டுகிறார். அவனுடைய உள்ளம் சொல்லுகிறது, நான் ஆண்டவரோடு பழகி நான் சமாதானமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு நாள் நன்மை வரும், எனக்கு ஒரு நாள் இந்த சரீரத்தில் நன்மை வரும், ஒரு நாள் என்னுடைய குடும்பத்தில் இந்த நன்மை வரும். இந்த செய்தியை உற்று கவனியுங்கள், உன் இருதயத்தின் ஆழத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். இந்த காரியம் கர்த்தரால் வர வேண்டுமானால், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு கூட நெருங்கின விசுவாசியாக இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட அனுதினம் பழகி அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். மேலோட்டமான நிலைகள் அல்ல. இந்த யோபு அந்த அதிகாரத்தில் அவருடைய மனைவி தன் புருஷனை பார்த்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாலும், நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, அதோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல, தேவனை தூஷித்து செத்து போயா அப்படின்றாப்ல, ஜீவனை விற்று நீ இன்னுமா உயிரோடு இருக்கிறேன்னு. ஆனால் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டுமே, தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். அவர் ஆண்டவர் தீமை செய்தார் அர்த்தத்தில் சொல்லல, யோபுடைய மனைவியை புரிய வைப்பதற்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதை தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆண்டவர் எனக்கு தீமை செய்துட்டான்னு யோபு சொன்னார். சில ஆட்கள் அப்படிதாங்க சில வசனத்தை எப்படியோ திருத்தி திருத்தி பேசுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தில் கடைசியில் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அது அர்த்தம் என்ன? தேவனோடு சமாதானமா இருக்கிறார். வெளி தோற்றத்தில் பல பலவீனங்கள், கஷ்டங்கள், ஆனால் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் அவர் சமாதானமா இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே இன்னைக்கு வருகிற இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள், இந்த சின்ன சின்ன பாடுகள், ஒரு நாள் சோர்ந்துடாதீங்க. கர்த்தரோடு பழகுங்க. இந்த நாட்கள் கர்த்தரோடு பழகி அவரோடு கூட சமாதானமாக இருங்க. அடுத்ததை எதிர்பாருங்க, அவரால் எனக்கு நன்மை வரும், கர்த்தரால் எனக்கு நன்மை வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். யோபு அதில் தன்னுடைய வாயில் இவைகள் எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிரப்பியிருக்கிறாரோ அதற்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்க. அங்கேதான் யோபுவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் அவர் கர்த்தரோட பழகி சமாதானமாக இருந்ததுனாலே அவருடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின நிலைமை பார்க்கணும், பிந்தின காரியத்தில் ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். எல்லா இரட்டிப்பான நன்மைகளையும் ரெண்டு மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? முதல் பகுதியில் இருந்த அதே உத்தமம், அதே தேவன் மேல் உள்ள ஐக்கியத்தில், பரிசுத்தத்தில், பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவரோடு பழகி இருந்தபடினாலே அவரை சாவுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. யோபுடைய மனைவி சொன்னா இல்லையா, நீ செத்து போயா அப்படின்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் உயிரை வைத்து அவர் ஜீவனை தப்ப வைத்து ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்து மீண்டும் பிள்ளைகளை கொடுத்து மீண்டும் பல காலங்கள் வாழ அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபு அதற்கு பின்பு எத்தனை வருஷம் வாழ்ந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். பூரண வயது உள்ளவன், 16 வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எத்தனை வருஷம்? 140 வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் கண்டான். இதுதாங்க நன்மை. ஆண்டவரோட பழகி அவரோட சமாதானமா இருந்துட்டா யோபுடைய வாழ்க்கையில, யோபுடைய மனைவி சொன்னாப்புல செத்து போன்னு சொன்னாப்புல, சாக வேண்டிய யோபு கடைசி ஸ்டேஜ்,
ஆனால் யோபுவை ஆண்டவர் அவரோடு கூட அந்த பழகின அந்த நெருக்கருக்கு பார்த்தீங்களா, வேதம் சொல்லுகிறது 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் அர்த்தம் என்ன, பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பார்த்து நெடுநாளாய் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மறித்தார். தீர்க்க ஆயுஸ், கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தரால் வருகிற அந்த காரியம், இந்த காரியம் கர்த்தரால வரணுமா, இந்த நன்மைகள் கர்த்தரால வரணுமா, முதலாவது சொல்லுகிறேன், அவரோடு நெருங்குங்க. ஆண்டவரோடு இந்த நாட்களில் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களா, அவரோடு நெருங்கி பழகுங்க, அவரோடு கூட சமாதானமா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். 62 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 62:5, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது, என் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை கர்த்தர் எனக்கு அதை செய்வார், இதை செய்வார் நம்புகிறேன். உண்மையான ஒரு சகோதரி பாடும்போது அவருடைய பாடலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். இந்த உலகத்தில் கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. பலமுறை நான் பிரசங்கித்திருக்கிறேன், கர்த்தரை நம்புங்க. ஏன்னா நான் கர்த்தரை நம்பினால், நான் நம்புகிறது கர்த்தராலே எனக்கு கிடைக்கும். சார் சொல்லுவாங்க, அந்த மனுஷனை நம்பினங்க, என்னை கொண்டு போய் பிச்சைக்காரன் ஆக்கிட்டாப்புல, என் சொத்தை இழந்தேன், என் வேலையை இழந்தேன், என் பிஸ்னஸை இழந்தேன். ஊழியக்காரர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கும்போது சில நேரத்தில் அந்த ஆலோசனை கூட சிலர் கேட்கறது இல்லைங்க, பாஸ்டர் நம்மளை என்னமோ தவறா நடத்திடுறாரு அப்படின்னு சொல்லி இடையில சில ஆட்கள் புகுந்து அவங்களை குழப்பி, அந்த குழப்பன ஆட்களை நம்பி பல நேரத்தில் தன்னுடைய தலையிலேயே வேதனையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. நான் நம்புகிறது, நான் எதை நம்புகிறேன், என் வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களிலே, என்னுடைய ஜீவிய நாட்களிலே நான் என்ன நம்புகிறேன், நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் ஏன் தேவனை பார்த்துட்டு இருக்கிறேன், அதிகாலையிலே தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறேன், மாலை நேரத்தில் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறேன். எங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க, யாராவது வந்து கேட்கிறாங்க என்ன சிஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, காலையிலிருந்து அமர்ந்திருக்கிறீங்களே என்ன விஷயம், எப்படி இருக்கிறீங்க. உடனே நம்ம சொல்லணும், நான் நம்புகிறத நீ கொடுக்க மாட்டப்பா, நான் நம்புகிறத என்னை ரட்சித்த ஆண்டவர் தான் கொடுக்க முடியும், நான் நம்புகிறது அவரால் தான் கிடைக்கும். நீங்க என்ன நம்புறீங்க, எனக்கு நல்ல வேலை வேணும், அந்த நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பார், நான் நம்புகிறேன் நல்ல வேலையை தருவார். ஊழியக்காரன் என்ன பார்த்து யாராவது கேட்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க, நான் நம்புகிறது கர்த்தரால் தான் வரும், நான் என்ன நம்புறேன், இன்னும் திரளான ஆத்துமாக்களை ஆண்டவர் தருவார், இன்னும் ஊழியத்திலே கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நான் செய்ய வேண்டும், இதை நான் நம்புகிறேன். என்னுடைய சுய பலத்தினால் நான் சாதிக்க முடியாது, என்னுடைய சுய திறமையினால் சாதிக்க முடியாது. அன்பான சகோதரனே சகோதரியே, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே தான் ஆகும். கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை நம்ம எவ்வளவு பயமுறுத்தி வைத்திருக்கிறது, கண்ணுக்கே தெரியல, அதனால்தான் தண்ணியை அடிக்க வேண்டியிருக்கிறது கரங்களை. ஏன்னா எந்த விரலுக்குள்ள அந்த கிருமி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதனால்தான் நம்முடைய முகத்தை நாம மூட வேண்டியிருக்கிறது, அந்த கிருமி எங்க ஒட்டி இருக்கு நமக்கு தெரியாது.
ஒரு பெரிய அழுக்கு விழுந்தா நமக்கு தெரியும், ஓ இது அழுக்குப்பா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு முழு உலகத்திலும் இந்த கிருமி, நல்ல பார்வை உள்ள ஆட்கள் கூட அந்த கிருமி கண்ணுக்கு தெரியலங்க. அதனாலதான் மருந்து தெளிக்கிறது, தண்ணீரை பீச்சு அடிக்கிறது, கைகளை கழுவுங்க, கால்களை கழுவுங்க, வீட்டை சுத்தமா வைங்க. ஏன்னா அந்த கிருமி எங்க இருக்குன்னு நம்ம தெரிவித்த தெரிஞ்சாதான் நம்ம உடனே நம்ம சுத்தப்படுத்திடுவோமே. ஒரு கிருமியை கண்டுபிடிக்க முடியாத நிலையிலே நாம இப்ப இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில என்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் நம்புவது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பு நீர் தான் கொடுப்பீர் ஆண்டவர், நான் நம்புகிறேன். முதல் வசனத்துல பாருங்க, 62:1, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவராலே என் ரட்சிப்பு வரும், அவராலே என்னுடைய விடுதலை வரும். அப்போ எனக்கு விடுதலையே அவர் தருவா. நான் நம்புறது என்ன? எனக்கு நல்லதெல்லாம் நடக்கும்னு நம்புறேன். யாரை சார்பா வைத்து? அவரை நோக்கி அமர்ந்து உட்கார்ந்துகிட்டு நான் நம்புகிறத அவர்த்த கேட்கிறேன். ஒரு பாடல் இருக்குது அல்லவா, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படேன். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் அப்படிதாங்க. மனுஷனை நம்பி இந்த ஊழியத்துக்கு வரலங்க, கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்தேன். இது வரைக்கும் கர்த்தர் கைவிடல, இன்னமும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற ஊழியர்களே, உங்களுடைய சபை யாராவது நீங்கள் நடத்த முடியாமல் ஒருவேளை இருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் ஏதாகிலும் வழிகளிலே கர்த்தர் நம்முடைய எல்லாருடைய தேவையிலையும் கர்த்தர் சந்திப்பார். ஊழியக்கான நிலைகளை நானும் சொல்லுகிறேன், நம்முடைய எல்லாருடைய தேவைகளையும் நான் நம்புகிறது அது கர்த்தராலே வரும். அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலை அது கர்த்தரால் தான் வரும். நீங்க செய்ய வேண்டிய தெரியுமா? கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கணும். கர்த்தரை நோக்கி, ஒரு ஃபாதர் பெர்க்மென்ஸ் பாட்டு ஒன்று இருக்குது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இன்றைக்கு காலையில கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தீங்களா? இப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபை விசுவாசிகளோ அல்லது மற்ற விசுவாசிகளோ கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறீங்களா? டைம் இல்லைன்னு சொல்றீங்களா? நேரம் இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தால் நீங்கள் நம்புகிறதை அவர் உங்களுக்கு கொடுப்பார், அவர் தருவார். கர்த்தரால் வரும். நீங்கள் நம்புகிறது கர்த்தரால் வருவதற்கு இரண்டாவது சொல்லுகிறேன், அவரை நோக்கி அமர்ந்திருக்க பழகுங்க. முதலாவது சொன்னேன், உங்க வாழ்க்கையிலே நன்மைகள் வந்தவுடனே அவரை விட்டுறாதீங்க, அவரோடு கூட பழகி சமாதானமா இருங்க, நன்மைகள் வரும். இரண்டாவது, அவரை நோக்கி அமர்ந்திருங்க, ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். எதெல்லாம் உங்களை கட்டி வைத்திருக்கிறது, எதெல்லாம் உங்க இருதயத்தில் அதிக பாரமா இருக்குது, எதை குறித்து நீங்க சஞ்சலப்பட்டு இருக்கிறீங்க? அந்த அதிகாரத்தில் 62:8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களே காலத்திலும் அவரை நம்புங்கள், இக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. தேவன் நமக்கு அடைக்கலமாய், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. ஜனங்களே, எக்காலத்திலும், இந்த காலத்தில், எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு கர்த்தரை நம்புங்க. இந்த வியாதியுடைய இந்த தாக்கத்தின் நடுவிலே நாம போய்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான் இந்த சூழ்நிலையிலே மற்ற எல்லா காலங்களை விட இந்த காலத்திலே கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றுங்கள், தண்ணீரை போல ஊற்றுங்கள். நீங்கள் நம்புகிற அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற எதையெல்லாம் மற்றவர்களிடத்தில் பேசினீர்கள், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், அதை செய்வார் என்று நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் பேசினீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அது கர்த்தராலே வரும். நீங்கள் நம்புகிறது கர்த்தரால் வரும், கர்த்தரால் நன்மை வரும், கர்த்தரால் நீங்கள் நம்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது, 121 சங்கீதம்
முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்க கேட்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும். கர்த்தராலே நமக்கு உதவிகள் வரும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இக்கட்டு காலத்திலே கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே உதவிகள் செய்வேண்டு சொன்னவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் எல்லாருமே தேவை உள்ள மனுஷர்கள் தாங்க. இந்த உலகத்தில் தேவையில்லாத மனுஷர்கள் யார்? எல்லாரும் தேவை உள்ளவர்கள் தான். ஒருவர் பெரிய வீட்டில் இருந்தால் அதுக்கேற்ற டாக்ஸ் கட்டணும். ஒரு வீட்டுக்குள்ளே பெரிய குடும்பம், நிறைய பிள்ளை இருந்தால் அதுக்குரிய வருமானம் இருக்கணும். எல்லாரும் தேவை உள்ளவர்கள். சேர்ந்த சில ஆட்கள் ஏனைப்பாங்க தெரியுமா, இவங்களுக்கெல்லாம் என்னப்பா, நான் சில நேரத்தை சொல்லுவேன், கூட இருந்து பார், இவங்க கூட இருந்து பார், சும்மா அப்படி வெளி தோற்றத்தில் பார்த்துட்டு நியாயம் தீர்க்க வேண்டாம், வேணா கூட வந்துப்பார், தங்கிப்பார், எனக்கு ஏதாவது தேவை வந்தா உடனே உங்க பாக்கெட் இருக்கிற காசு எடுத்து கூடும், நீ உதவி செய்யும், எதெல்லாம் செய்யணும் நினைக்கிறோம் எல்லாம் செய்யும். எலக்ட்ரிக் பில் கட்டணும், வரி கட்டணும், சாப்பிடணும், எவ்வளவு காரியம் எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கிற தேவை தானே எங்களுக்கும் இருக்குது. சும்மா எதையாவது நம்ம தவறான எண்ணங்களோடு கூட பேசி இது என்ன லாபத்தை கண்டாங்கன்னு தெரியல சில நேரங்களில். உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதே தேவை தான் எங்களுக்கு, எங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதுதான் உங்களுக்கு. ஆனா நம்ம எல்லாருடைய தேவையையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். அப்படியானால் மூன்றாவது, உங்களுக்கு உதவி வர வேண்டுமானால் உங்களுடைய கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்று நீங்கள் ஜெபித்தீர்களா? இன்று அதிகாலையில் ஜெபித்தீர்களா? இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஜெபித்தீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஜெபியாத நாள் என்று ஒரு நாளும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருக்கிறீர்களா? நிச்சயமாய் உங்களுக்கு உதவி வரும். நான் அடிக்கடி சபையிலும் சொல்லியிருக்கிறேன், இந்த காட்சியை, இந்த பிரசங்க செய்தியை தொலைக்காட்சியின் மூலமாய், இன்டர்நெட் மூலமாய் பார்க்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஜபத்தை பரியாசம் யாரு பண்ணாலும் ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களை யாரு ஜபிக்க உங்களுடைய ஜபத்தை பரியாசம் பண்றாங்களோ அவர்கள் உங்களுக்கு வரும் உதவிக்கு தடையா இருக்கிற நபர்கள். வேதம் வேலைக்கு போ சிலார் சொல்லுவாங்க, ஜோமன்னா எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு, அவர்கள் தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள். எனக்கு நல்ல கால்களை தந்திருக்கிறார், எனக்கு நல்ல கரங்களை தந்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு நல்ல சரீர சுகத்தை தந்திருக்கிறார், இதை வைத்து நான் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்யணும், அதெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போற நேரத்தெல்லாம் ஜோம் பண்ணிட்டு அப்படின்னு பைபிள் சொல்லல, சோம்பேறியா இருன்னு பைபிள் சொல்லல. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பலத்தோடு நாம செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நாம நிறைவேற்றணும், அதுக்கு பின்பு ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணணும். ஆண்டவரே இன்னைக்கு இவ்வளவு வேலையை நான் செய்திருக்கிறேன், இந்த கம்பெனிக்கு போயிருக்கிறேன், இந்த வேலையை செய்திருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் எனக்கு வேணும் ஆண்டவரே கேளுங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உதவி வரும் கண்மலை அவர்தான், ஒத்தாசை வரும் பர்வதம் அவர்தான். மூன்றாவது சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணினால் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தராலே உதவி வரும், கர்த்தரால் நன்மை வரும், கர்த்தராலே நீங்கள் நம்புகிறது வரும், கர்த்தராலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உதவிகளையும் நீங்கள் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறதா இருந்தால் அதிகமாய் அதிகமாய் ஆண்டவரோடு கூட அமர்ந்து காத்திருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுங்க.
நிச்சயமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டு ஒரு நாளும் கைவிட்டது கிடையாது, அவர் கைவிடவே மாட்டாருங்க. பாருங்க, ஊழியத்துடைய பாதையில சொல்றேன், என்னுடைய அனுபவம், அநேக ஊழியக்காருடைய அனுபவம் தாங்க. உதவி செய்யறேன்னு சொன்னவங்க இப்ப எத்தனையோ பேர் உதவி செய்யல, ஆனால் முன்பின் தெரியாத எத்தனையோ பேர் இந்த கனமான சேவையில உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நன்றா இருக்கிற மாதிரிதான் உங்க வாழ்க்கையில், அப்படிதான் நீங்களும் சொல்ல முடியும். உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொந்தக்காரங்களாம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் செய்தாங்களான்னு பாருங்க. செய்தா உங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. ஆனா பல நேரத்தை சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க ஐயா, எங்கேயோ இருந்து அவர் வந்தார் ஐயா, அந்த நேரத்தில் இவர் தான் இன்னைக்கு எனக்கு கை கொடுத்தார் ஐயா, மற்றவங்கெல்லாம் என்னை ஒரு மாதிரி வெக்கப்படுத்த மாதிரி பண்ணிட்டாங்க ஐயா, திடீர்னு ஒரு தேவ தூதன் மாதிரி இவர் வந்தார் ஐயா, இந்த காரியத்தில் இப்படி செய்யுங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி செய்தாங்க. அப்படி எத்தனை பேருடைய சாட்சி இருக்குதுங்க, உங்க சாட்சியை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்த சாட்சி எல்லாம் சொல்லுங்க. வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை போய் அடுத்த ஆள்கிட்ட சொல்லாத ஒரு நாளும். எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு அந்த கஷ்டம், ஏன் உங்க கஷ்டத்துக்கு ஆண்டவர் உதவி செய்யலையா, உங்க பாடுகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யலையா, உங்க நெருக்கத்துக்கு கர்த்தர் உதவி செய்யலையா? எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை போராட்டங்கள். அப்பெல்லாம் நான் கர்த்தர் மனுஷன் மாதிரி கையை கட்டி பார்த்துட்டா இருந்தாரு, தூரத்திலிருந்து கையை கட்டிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டா இருந்தாரு ஆண்டவர். அவர் கை கட்டி பார்க்கிறவர் இல்லைங்க. ஆனா என்னுடைய கடமை, நம்முடைய கடமை என்ன தெரியுமா, கர்த்தாவே கர்த்தாவே என் கண்களை நான் உமக்கு ஏறெடுக்கிறேன் நிலை சரியா இருக்கணும். உங்க கண்கள் எல்லாம் உதவி செய்யாதாலேயே பார்த்துட்டு இருக்குது, அவங்க காலில் போய் விழுகிறது, அவங்க கிட்ட போய் கெஞ்சிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை மனுஷன் காலில் விழாத, கர்த்தருடைய பாதத்தில் விழு. கர்த்தர் ஒருவர்தான் தூக்கி எடுப்பார், பயப்படாத, நான் இருக்கிறேன். யாக்கோபே சிறுமந்தையே பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். காக்கா பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க, கர்த்தரோடு கூட இருங்க. உங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும், உதவிகள் கர்த்தராலே வரும். அடுத்ததாக நீதிமொழிகள் 16:33 வாசியை கேட்போம். நீதிமொழிகள் சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். வேதம் சொல்லுகிறது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணணும். நாம பல முயற்சிகளை செய்கிறோம், பல காரியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் சில நேரத்தை நான் எப்பவுமே சில நேரத்தை சொல்லுவேன், கண்மூடித்தனமாக எதையும் செய்யாதீங்க, உட்கார்ந்து யோசிக்கணும். ஒரு பெரிய காரியத்தை செய்யணுமா, யோசிக்கணும். சில அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, உடனே பதஷ்டம். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா உடனே, உதாரணம் சொல்றேன், ஒரு கடையில் ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீயா, உடனே அந்த ஒன்ன வாங்கிறது ரெண்டு ஃப்ரீயா வாங்குறதுக்கு ஓடிடுவாங்க. ஆனால் அந்த ரெண்டு ஃப்ரீன்றதுக்குள்ள அந்த விலைய இந்த ஒன்னுல வாங்குறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. எல்லாம் எந்த எந்த வியாபாரம் இருக்கட்டும், நஷ்டத்துக்கு யாராவது கடையை நடத்துவாங்களாங்க, யாரும் நஷ்டத்துக்கு கடையை நடத்த மாட்டாங்க, அவங்களுக்கு அதுல ஒரு லாபம் இருக்கும். உடனே பதஷ்டப்பட்டு எதையாவது போய் அவசரப்பட்டு வாங்கிடுவாங்க, வந்துட்ட பிறகுதான் சொல்லுவாங்க நான் ஏமாந்துட்டேன், ஒரே அவரே பதஷ்டம். சில வீடுகளை வாங்கும் போது அப்படிதான், யார்ட்டையும் கேட்கறது இல்லை, யார்ட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க, ஒரு வக்கீல்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க, அல்லது குடும்பத்தில் யாராவது பெரியவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆலோசனை கேட்கறது என்பது ரொம்ப முக்கியமானது. கடைசியில எல்லாம் நம்ம விட்டு போன பிறகுதான் என்ன பாஸ்டர் செய்யறது அப்புறம் தான் கேட்கறாங்க, என்ன பாஸ்டர் செய்யறது. பழகு நண்பட்ட அவங்ககிட்ட போய் கேட்பாங்க. நான் சில நேரங்களில் சொல்லுவேன், யோசிச்சு செய்யுங்க, உங்ககிட்ட பணம் இருக்குதா யோசிங்க, இல்லையா யோசிங்க, பட்ஜெட் போடுங்க,
ஒரு மாதத்தில் உங்க சாப்பாடு செலவு எவ்வளவு, உங்க வாகன செலவு எவ்வளவு, அது போக எவ்வளவு கையில் உங்களுக்கு மிஞ்சுது, அதுக்கு பிறகு அடுத்த காரியத்தை பாருங்க. எல்லா லோன் 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 வாங்கி கடைசியில் லோன் அடைக்க முடியாம பரிதாபத்தில் போய் சில குடும்பங்களில் வருகிற வேதனைகள் இதுதாங்க. வேதனை, பயங்கர வேதனை. எல்லா லோன் எல்லாம் கடன் வாழ்க்கையில. அதை விட அது வேண்டவே வேண்டான்ற உன்ன உணவும் உடுக்க உடையும் தங்க இடம் மூணு தாங்க மனுஷனுக்கு தேவை. இதுல சிலர் பண்ற காரியங்கள் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில காரிய சித்தி கத்தரால வரணும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணணும். நீதிமொழிகள் 20:24 வாசிப்போம். நீதிமொழிகள் 20:24. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். கர்த்தராலே நான் ஒரு காரியத்தை போகும்போது நான் ஜபத்தோட போனோம், ஆண்டவரே என் நடைகள் எல்லாம் வாய்க்க போன ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு பிளான் இருக்குது, என்னுடைய எதிர்காலத்தில் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை வாய்க்க போனோம். கர்த்தராலே நம்முடைய நடைகள் எல்லாம் வாய்க்கணும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். முதலாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனுக்கு தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருமே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப ஆண்டவருடைய இந்த விதிமுறைகள்லாம் விட்டுட்டு ஆண்டவரே என் காரியத்தை வாய்க்க பண்ணல, வேற என்ன சொல்றது? நீ பைபிளை வாசித்து தியானம் பண்ணி உன் காரியத்தை நான் வாய்க்க பண்றேன். உன் நடைகள் எல்லாம் சரியா இருக்கணுமா? உன் நடைய என்கிட்ட கொடுத்துரு. உன் வரைக்கும் உன் இஷ்டப்படி எல்லாம் போயிட்டு ஆண்டவரே என் நடத்துன்னு கேட்காதீங்க. உங்க விருப்பம் போலதான் காரியத்தை செய்துட்டு ஆண்டவரே எனக்கு அதுல வெற்றியை தாருன்னு கேட்காதீங்க. இப்பெல்லாம் நம்ம நாட்டில் லாட்டரி சீட்டு இல்லை. ஒரு காலத்தில் லாட்டரி சீட்டு இருந்தது. லாட்டரி சீட் எல்லாம் பைபிள் வைப்பாங்க சில ஆட்கள். ஆண்டவரே இந்த பக்கத்தில் வைக்கிறான், ஆண்டவரே லாட்டரி சீட்ல எனக்கு பணம் விழுந்தா நான் சச்சி கட்ட பணம், அந்த பணம் வேணாம். லாட்டரி சீட்ல விழுந்த பணம் வேணாயா? சில ஆட்களுக்கு அப்படி சொன்னவொன்னு ஆண்டவர் மயங்கிடுவாருன்னு. ஊழியக்காரங்க வேணா மயங்கிடுவாங்க. சில நேரத்தில் சில ஊழியக்காரங்க அப்படியாமா கருத்துக்கு கொடுக்குற எவ்வளவு கொடுப்பேன், 100,000 விழுந்தா எவ்வளவு கொடுப்பேன், 50,000 உங்களுக்கு கொடுத்துறேன், பாரத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வேமாத்திர வேலை இருக்கப்பட இதெல்லாம் கருத்து வாய்க்க பண்ணுவாரா? சில மாதங்களுக்கு தான் நினைக்கிறேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஒரு நபர், ஒரு பெரிய தொழில் நல்ல வேலைகளை செய்தவர் டாக்டரி சீட்டுகளை வாங்கி கடன் அடைக்கலாம்னு பார்த்தார். தொழிலே நஷ்டம், பல காரியத்தில் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பார்த்தார். ஒன்று, அவர் வாங்கின லாட்டரி சீட்டை வச்சு பணம் இருந்தாலே, வாங்கின லாட்டரி சீட்டுடைய பணம் இருந்தாலே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏதாவது விழும் விழும் பணம் விழும் விழும்னு பார்த்தாரே தவிர ஒரு நாளும் விழலை. குடும்பமே தற்கொலை செய்திருச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு வேதத்தை வாசிங்க. உங்களுடைய நடைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை சார்ந்து யோசித்து நீங்க பட்ஜெட் போட்டு காரியங்களை செய்யுங்க. சில ஆட்கள் நம்மை கொண்டு போய் குழியில தள்ளுற மாதிரி வழிகளை சொல்லி தருவாங்க, ஆனா சொல்லும் போது அல்வா மாதிரி இருக்கும். இந்த ஊழியத்துல கடைசியா நான் முடிக்க விரும்புறேன், இந்த ஊழியத்துல என்னை கடன் வாங்கி ஊழியம் செய்வதற்கு பலர் பல வழிகளை காண்பிச்சாங்க. நான்லாம் கஷ்டப்பட்டுதாங்க இன்றைக்கு கர்த்தர் என்னை ஒரு நிலையில கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவர் கர்த்தர், என்னுடைய கஷ்டத்தில் என்னை நினைத்தவர் கர்த்தர். இன்றைக்கு கர்த்தராலே உயர்த்தப்பட்ட நிலையில் கர்த்தருக்கு ஊழியம் செய்து வருகிறேன். பல நேரங்களிலே எனக்கு நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் கடன் வாங்குங்கள், சில ஆட்கள் நாங்களே உங்களுக்கு கடன் தருகிறோம் என்றெல்லாம் எனக்கு சொன்னார்கள். நான் சொன்னேன், நீங்க கடனை கொடுப்பீங்க, நான் எப்படி கடன் அடைக்க முடியும்? என்னுடைய விரல் வீக்கம் எவ்வளவு எனக்கு தானே தெரியும்.
நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. எனக்கு கொஞ்சமும் கொடுக்க முடியாது. எத்தனையோ முறை வெளியே நான் சொல்றேன், இதை சொல்றதுக்கு நான் வைக்கப்படல. நல்ல சாப்பாடு இல்லாம பழைய சோறை சாப்பிட்டு இருக்கிறேன், சோறுல தண்ணி ஊத்தி சாப்பிட்டு இருக்கிறேன். எத்தனையோ நாட்கள் ஆரம்ப நாட்களில் இந்த கஷ்டங்கள்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாதுங்க. இப்படி பேசுற ஆட்கள்லாம் ஊழியத்துக்கு வந்தா இந்த கஷ்டம் வந்தா ஊழியத்தை செய்யாம ஓடிடுவாங்க. இந்த மாதிரி கஷ்டங்கள் இப்படி நிலைகளில் ஊழியக்காரிய நிலைகளை பார்த்து எதையாவது பேசுகிற ஊழியத்துக்குள்ள வர சொல்லுங்க பார்ப்போம். ஊழியத்துக்குள் வந்து விட்ட பின்பு இதே கஷ்டங்களுடைய வாழ்க்கையில் வரும் நிச்சயமா அவங்களால ஊழியம் செய்ய முடியாது, ஊழியத்தை விட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு நாங்கள் கடன் தரோம். திருச்சபையை கட்டும் போதும் சரி, உங்களுக்கு எவ்வளவு லட்சங்கள் கடன் வேண்டுமா, ஊழியக்காரரை நம்பி கொடுப்பதற்கு சிலர் ஆயத்தமா இருந்தாங்க. நான் கையெடுத்து கும்பிட்டேன், கர்த்தருக்காக நீங்க எதையாவது செய்யணும்னா செய்யுங்க, இல்லாவிட்டா என் வேலையை ஆண்டவர் நிறுத்தணும், இதோ நிறுத்தணும் நிறுத்திக்கிறேன். ஆனா கர்த்தர் கைவிடல. ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியும், காரிய சித்தி அது கர்த்தரால வரும். இந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்படிப்பட்ட நிலையிலே இத்தனை வருடங்களாக உறுதியா இருந்தபடினால தேவைகள் எல்லாம் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. என்னிடத்தில் இருக்கிற பொருட்களை விற்றேன், அதை விற்று அதை சரி செய்தேன். கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதிலே எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டுமோ அவ்வளவு கவனம் செலுத்தினேன். அவையே தான் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையை சொல்லுகிறேன், எனக்கு எந்த இடத்திலும் கடன் என்பது கிடையாது. யாரும் என்னை கையை நீட்டி இவர் கடன்கார பாஸ்டர்ன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு இருந்தால் சாப்பிடுவேன், இல்லாவிட்டால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தாங்க. நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பாருங்க, வீடை கடன்ல வாங்கி அடைக்க முடியாம வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பெற்றோர் வாங்கின கடன் பிள்ளைகள் மேல சுமத்தி பிள்ளைகளையும் பாரப்படுத்தி பிள்ளைகளுடைய நிம்மதியும் கெடுத்து அதற்கு பெரிய பிரமாண்டமானது. நாங்க பெரிய வீட்டில் இருக்கிறோம். நான் அடிக்கடி சபையில் சொல்லிக்கிறேன், உன் வீடு கடன்ல இருக்கிற வரைக்கும் அந்த வீடு உனக்கு கிடையாதப்பா. இது எங்க வீடுன்னு சொல்லாத, அது கடன் கொடுத்தவங்க வீடு. என்றைக்கு அந்த கடனை அடைக்கிறியா அன்னைக்குதான் அந்த பத்திரம் உன் கையில வரணும். பத்திரமா பத்திரத்தை அடமான வச்சுதானே வீடு வாங்கின. அந்த பத்திரம் உனக்கு அடமானத்தில் வச்ச பத்திரம் உன் கையில வந்தாதான் அது உன் வீடு. கடன்ல வாங்கின வீடெல்லாம் காமிச்சு சில காரியங்களை ஏமாற்றி போகிற இந்த உலகத்துல ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், விசுவாசிகளுக்கு சொல்றேன், நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்ப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே நான் பாரத்தோடு சொல்றேன், கர்த்தரை நம்பி இருங்க. என்னுடைய காரணத்தை முன்னிட்டும் அவசரப்படாதீங்க, தவறான ஆலோசனைகளுக்கு உடன்படாதீங்க. நம்ம இருக்க போகிற கொஞ்ச காலம் நிம்மதியா வாழணுங்க. நான் முடிக்கிறேன், நிம்மதியா வாழணும், சமாதானமா வாழணும். புருஷனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு நம்ம சமாதானமா வாழணும் இல்லைங்க. நம்ம உலகத்துல பிறந்துட்டோம், வாழப்போகிற குறுகிய காலங்கள் 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ இந்த 80 வருஷம் நம்ம நிம்மதி இல்லாம வாழ்ந்து இந்த உலகத்துல ஏங்க நம்ம பிறந்தோம். நம்ம நிம்மதியை நாம் ஏன் கெடுக்கணும்? நம்ம சமாதானத்தை ஏன் கெடுக்கணும்? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை அனுபவியுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற நம்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் என் வாழ்க்கையிலே என் காரியத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து இருங்க. கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். கர்த்தரே வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார். உலகத்திலே கர்த்தர் உங்களை நல்ல நிலையிலே ஆண்டவர் வைப்பார். அவரை முடிவாக சொல்லுகிறேன், கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மெய்யாகவே கர்த்தர் உங்களை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார், வாழாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வவல்லமுடைய இரட்சகரே, உம்முடைய நாமத்தினாலே இந்த செய்தியை பார்த்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிற யாவருக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். உலகம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை விட உலகத்தார்கள் எங்களுக்கு எங்களோடு கூட என்ன தர்க்கம் பண்ணுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் ஒரு பக்கம்
ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நாட்களில் அதிகமாய் நாங்கள் தேவ வசனத்தினுடைய ஆலோசனைக்குள் வந்து இந்தெந்த காரியங்கள் எங்களுக்கு கர்த்தரால் வந்தது என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளேயே நாங்கள் ஜீவிக்கும் போது கர்த்தரால் வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். உம்முடைய பிள்ளைகளை அவிதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்ய சர்வாமிர்வாதி. ஆமென்.